உக்ரைனுக்கு லாலிபாப் கொடுத்தது மாதிரி நிதி உதவியெல்லாம் கொடுத்து ரஷ்யாவை அழிச்சிட முடியுமா அமெரிக்கா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ரஷ்யா பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் பிரம்மாண்டமானது. நம்ம வீடுகளிலெல்லாம் ஏதாவது கோபம்னா டிவியை போட்டு உடைப்பாங்க, ஆனால் உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் ஒரு டிவி ஸ்டேஷன் உடஞ்சிருக்கு. எதனால? அதனால் யாருக்கு பாதிப்பு? ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் திடீர்னு யூதர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பேச்சுக்கள் வெளியாகிருக்கு. காரணம் என்ன? செச்சன்யா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம், அதனுடைய தலைவர் தான் ரஷ்யாவினுடைய அடுத்த அதிபர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகுமா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்கா ரஷ்யாவை தாக்குறதுக்காக உக்ரைனுக்கு 61 பில்லியன் டாலர் அளவிற்கான நிதி உதவியை வழங்கியிருக்கு. இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுக்கு லாலிபாப் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கொடுத்துருக்காங்கோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அதே வேளையில் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, நீங்கள் ரஷ்யா அப்படிங்கிற நாடு இல்லைன்னா தான் மேற்கத்திய நாடுகள் செழிப்பாக வாழ முடியும், அதனால் எங்களுக்கு உதவுவது உங்களுடைய கடமை அப்படின்னு நினைவுபடுத்தியிருக்கார். இதெல்லாத்தையும் தாண்டி அட்டாக் இம்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இராணுவத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல் அப்படிங்கிறாங்க, அதாவது அதி தொலைவில் இருக்கக்கூடிய விடயங்களை போய் தாக்குறது அப்படின்னு, இடங்களை போய் தாக்குறது. இதை ஜெலன்ஸ்கி அமெரிக்காட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஏற்கனவே வாங்கின அடி பத்தாவது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரஷ்யா குறைந்த செலவில் அமெரிக்கா தயாரித்த அதிநவீன ஆயுதங்கள் எல்லாத்தையும், விலை உயர்ந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் நொறுக்கி போட்ட வரலாறையும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம் அடுத்தடுத்து உக்ரைனில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியான சில நாட்கள்லையே கரெக்டாக வந்து 48 மணி நேரம் நினைக்கிறேன், 2 கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயம். கார்கிவ் அப்படிங்கிற நகரத்தில் ரஷ்யர்களை குடியமர்த்துவதற்கான வேலைகள் எல்லாத்தையுமே ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஜெலன்ஸ்கி ஃபோன் போட்டு பைடன்ட்ட அழுத நிகழ்வுகளையும் ஆர்டி நியூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவினுடைய நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ஜெலன்ஸ்கியினுடைய உக்ரைன் நாடு இருக்குல்ல, அதனுடைய அந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று, அந்த நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அது எப்படிப்பட்ட நகரமாக இருக்குது அப்படின்னா, இந்த சாச்சிவ்கா அண்டு போட்டானிவ்கா அப்படிங்கிற 2 கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்தின நிகழ்வை சொல்லிட்டேன். அதே நேரத்தில் KH-59 அப்படிங்கிற ஏவுகணையை வச்சு தான் இந்த தனியார் தொலைக்காட்சியை போட்டு அடித்து உடைச்சிருக்காங்க ரஷ்யா. அது எப்படின்னா, 787 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த டவரை வந்து தூள் தூளாக ஆக்கியிருக்கு. ஏண்டா எதுக்குடா அதை போய் அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் எவ்வளவோ தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவான செய்தியை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க, அப்போ எங்களுக்கு ஆதரவான செய்திலாம் போட மாட்டியா அப்படின்னு கேட்டு அந்த ஒட்டுமொத்த செய்தி நிறுவனத்தையுமே காலி பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக செய்தி பரப்பக்கூடிய அந்த செய்தி நிறுவனமே டோட்டலாக அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதலான ஒரு செய்தி. ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒரு பக்கம் சிரிக்க தோணுது, இன்னொரு பக்கம் சிந்திக்க தோணுது. அப்படி என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலந்து அப்படிங்கிற கண்ட்ரி, இது வந்து ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரி இப்போ தான் நாட்டை உள்ள அங்கத்தினராக மாறுச்சு. அங்கத்தினராக மாறிய சில நாட்கள்லேயே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு ரொம்ப காமெடியான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. போலந்து அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியெலாம் வந்து ஒரு பொருட்டாகவே நாங்கள் மதிக்கிறது இல்லை அப்படின்னு ரஷ்யா சொல்லிடுச்சு. ஏன்னா இங்கே நிலங்களாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய வளங்களாகட்டும் பெரிய அளவில் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவினுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்கு எதற்காக போலந்து மீது நாங்கள் அட்டாக் செய்ய போகிறோம், மேற்கத்திய நாடுகள் தான் எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் ஏற்கனவே சொல்லிட்டார். இப்படிப்பட்ட நிலையில் போலந்தினுடைய முக்கியமான தலைவர் ஒருத்தர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம்னு போலந்து விடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரஷ்யாவினுடைய டிமிட்ரி, அதாவது புட்டினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், யோ இந்த லாலிபாப் வச்சுட்டு வாயில் வச்சுக்கிட்டு பேசுகிறவங்கெல்லாம் எங்ககிட்ட வராதிங்க, நீங்கள்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி, குழந்தைகள் மாதிரி,
லாலிபாப்பை வந்து வாயில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் தனது அறிக்கையாகவே கொடுத்துருக்காரு. ரஷ்யாட்டிலிருந்து வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே இந்த மேற்கத்திய நாடுகளை கிண்டல் செய்யக்கூடிய வார்த்தைகளாகவே பெரும்பாலான அறிக்கைகள் இருக்கிறதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. கிரெம்ளினுடைய வெப்சைட்டில் வெளியாகிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது யூதர்களுக்கு ஆதரவாக புட்டின் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் தான் நிறைய நாடுகளை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. உலகத்திலேயே வந்து யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் ரஷ்யா 7வது இடத்துல இருக்குது. அப்போ அதிகமான அளவில் யூதர்கள் வாழ்கிறாங்க, ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பெரிய அளவில் மரியாதை கொடுக்கறதும் ஹமாஸ் அண்டு பாலஸ்தீன் அவ அரசு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் உறுதியாக இருக்கிறார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து யூதர்களுடைய பாஸ்கா விழா வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் யூதர்கள் எவ்வளவு ரஷ்யாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரெம்ளினுடைய வெப்சைட்டில் தனது கைப்பட அறிக்கை ஒன்று எழுதியிருக்கார். ஸோ யூதர்களை நான் என்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இது மேற்கத்திய நாடுகளுக்கே ஒரு விதமான ஆச்சரியம்தான். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வாயிலிருந்து வரும்னு யாருமே எதிர்பார்க்கலை. இதுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூதர்கள் எப்படி இருந்தாலும் உலகத்தினையே ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, தனது கூணக்கும்படு போடக்கூடிய பழக்கம், குனிந்து நிமிந்து வேலை பார்க்கக்கூடிய பழக்கம், இப்படிப்பட்ட பழக்கங்களாலும் தொடர்ந்து இந்த வசியம் செய்யக்கூடிய வேலைகள், அது மட்டும் கிடையாது இந்த மாந்திரிகம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே யூதர்கள் கெட்டிக்காரர்கள் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரவங்களாக இருக்கிறவங்கள எதுக்கு பகைச்சுக்கணும், 2035 வரைக்கும் நம்ம அதிபர் போஸ்டிங்கில் இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு புட்டின் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரா அப்படின்னு கூட சோஷியல் மீடியாவில் சில வார்த்தைகள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நம் ஊர் மக்கள். செச்சன்யா அப்படிங்கிற ஒரு நகரம், அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாகாணம், தெற்கு பகுதியில் இருக்குது. ஸோ இந்த செச்சன்யா அப்படிங்கிற ஒரு மாகாணத்துக்கு தலைவர் யாருன்னா கதிரோவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போது அவருக்கு பதிலாக அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் யாருன்னா அவர் தான் வந்து செச்சன்யாவினுடைய அந்த ஒரு ரஷ்ய குடியரசு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதை தூக்கி நிறுத்துவதற்கு பெரிய அளவில் போராடினவர். அவர் ஒரு இஸ்லாமியர். அவருடைய படுகொலை அப்படிங்கிறது நிகழ்ந்தது, அதாவது 90ஸினுடைய தொடக்க காலகட்டத்தில் அவருடைய மகன் வந்து அடுத்து அந்த செச்சன்யாங்கிற அந்த மாகாணத்துக்கு நகரத்துக்கு வந்து அதிபராகணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு ரொம்ப வயது கம்மியாக இருந்ததுனாலையும் ரஷ்ய அதிபர் புட்டின் அப்போ தான் வந்து பிரதமராக இருந்து அதிபராக மாறி அதற்கு பிறகு நிரந்தர அதிபராக தன்னை அறிவித்து கொண்ட காலகட்டம். அப்போலாம் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினோட இந்த செச்சன்யாவினுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய இந்த ரம்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய நபர், ரம்ஜான் கதிரோவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 காலம் தனது வாழ்க்கையில் இப்போ அவருக்கு அந்த செச்சன்யாவினுடைய புதிய அதிபருக்கு வந்து 17 இப்போ ஆட்சி பண்ணியிருக்கார் கதிரோவ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ரஷ்யாவினுடைய புட்டினுடைய முழுக்க முழுக்க ஆதரவை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு நபராக இன்ன வரைக்கும் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. 30 அவருக்கு மகுடம் சூட்டியவரே இந்த புட்டின் தான். தொடர்ந்து அவரை கேட்காம பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரஷ்யா மாளிகையிலேயே வந்து சில செப்பரேட்டான ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தான் வந்து தெரியுங்கிற அளவுக்கு வந்து சில ரூமர்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் அப்படிப்பட்ட செய்திகளும் பெரிய அளவில் வளம் வருது. நீங்கள் இந்த கதிரோவுக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் நடக்கக்கூடிய மீட்டிங்கினுடைய அறைகளை பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய அதிபருடைய அந்த மாளிகையில் நடக்கக்கூடிய மீட்டிங்கினுடைய ஃபோட்டோஸாக இருக்கும். நீங்கள் சிலது அலுவலக மீட்டிங்கில் சில பேரை வச்சு சந்திப்பாங்க. பெலாரஸினுடைய அவருடைய அந்த அதிபரையெல்லாம் ரஷ்யாவுடைய அதிபருக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஆனால் அவரை வந்து ஆஃபீஸில் தான் வச்சு சந்திப்பார். தனது வீடுகளில் வச்சு சந்திக்கக்கூடிய ஒரு நபராக யார் இருக்கான்னு கேட்டால் இந்த கதிரோவ் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப க்ளோஸான ஒரு நபராக அறியப்படக்கூடியவர் இந்த கதிரோவ் அப்படிங்கிறவர். இப்போ அவருக்கு 47 ரஷ்யாவினுடைய அடுத்த அதிபராக கூட ரஷ்ய அதிபர் புட்டினினால் இவரை அடையாளம் காட்டப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வலிமை மிக்க தலைவராகவும், ஒரு இஸ்லாமியராக இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு டிராவல் பண்ண நபராகவும், ரொம்ப புரட்சிகரமான சிந்தனை உடையவராகவும் இருக்கக்கூடிய இந்த கதிரோவ் அப்படிங்கிறவர் தான் அடுத்து ரஷ்யாவினுடைய அதிபராகுவதற்கான பிரகாசமான வாய்ப்புகளும் அதற்குண்டான ஏஜும் அவருக்கு இருக்குங்கிறார். 2035 வரைக்கும் வந்து பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் இன்னும் கிட்டத்தட்ட 11 இருக்குது. அப்போ 11 முடியும் போது புட்டினுக்கு வந்து 80 கிராஸ் ஆயிடும். ஸோ அடுத்த தலைவரை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அந்த வகையில் வந்து செச்சன்யாவினுடைய தலைவராக இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த கதிரோவை உருவாக்கி வருகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது
உலக மேற்குலக நாடுகளுக்கு ரொம்ப அச்சத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுது. அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் மட்டுமில்ல, நேட்டோவை எதிர்த்து போர் செய்யக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நபராக மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் எதனால் ஈரானோடு அவர் நட்பு பாராட்டுகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின், இஸ்லாமிய சகோதரர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபர். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய அதிபராக ஒரு இஸ்லாமியரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே மேற்குலக நாடுகள் அச்சப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற நாடுகள் ஆச்சரிய ஒரு சிந்தனையோடு காணப்படுகிறது. ஸோ இவரை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சில பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு சில நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சில செய்திகள் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. மாறாக அந்த கதிரோவ் அப்படிங்கிற நபர் வந்து உடற்பயிற்சி செய்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் இப்போது வெளியாகிட்டுருக்கு ட்விட்டரில். ஸோ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு அறிவிக்கிறாரு. தொழுகை நடத்தக்கூடிய காட்சிகள் எல்லாமே அரங்கேறிச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரஷ்யா உலக நாடுகளுக்கு சில செய்திகளை சொல்ல விரும்புது, அது என்னங்கிறத நீங்களே நான் சொன்ன செய்திகளை வச்சு முடிச்சு போட்டு ஒரு முடிவுக்கு வந்துக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.